இங்கே நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு தலைப்பு புது புக்லையும் பழைய புக்லையும் சேர்த்து நோட்ஸ் எடுத்தால் ஒன்றரை பக்கம் தான் இருக்குது. இந்த தலைப்பில் இருந்து கடந்த 10 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த அனைத்து எக்ஸாமையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 23 எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. அதுவும் ரிப்பீட்டட் க்வெஸ்சன் தான் நிறையவே இருக்குது. அதுக்கு நான் ஹைலைட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா இந்த தலைப்புல ஒரு கேள்வி உறுதி அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த தலைப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணு இல்லைங்க, திருமூலர் திருமந்திரம். இந்த திருமூலர் எங்க இருக்காரு நம்ம சிலபஸ்ல அப்படின்னு பார்த்தா, பகுதி ஆவல இலக்கியம் இருக்கும், அதுல 10வது தலைப்பா சமய முன்னோடிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுல திருமூலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த தலைப்பு கடந்த 10 வருஷத்துல குரூப் 4 क्वेश्चन மட்டங்க. நீங்களே பாருங்க, 13 குரூப் 4ல ஒரு கேள்வி, 14 குரூப் 4ல ஒரு கேள்வி, 16 குரூப் 4ல ஒரு கேள்வி, 18 குரூப் 4ல ஒரு கேள்வி, 19 குரூப் 4ல ஒரு கேள்வி, 22 குரூப் 4ல கேட்கவே இல்லை. என்னப்பா கேக்கலையா, அடுத்த எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்களோ அப்படினு கேட்டிங்கனா, ஏன் 22 குரூப் 4ல இந்த தலைப்புல क्वेश्चन கேட்கல அப்படிங்கிறதுக்கு சூப்பரான ஒரு ப்ரூஃபும் இருக்குது. சரிங்களா, சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படினு தெரிஞ்சுக்கணுமா அப்படி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான 2 லிங்க் கொடுத்திருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க, நம்ம கடந்த 10 வருஷ கேள்விகளுக்கான டெஸ்ட் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப் இல்ல சார், ஒன்லி வாட்ஸ்அப் தான் அப்படின்னா, அதோ இருக்கு பாருங்க நம்பர் 9442430457. இந்த நம்பருக்கு நீங்க ஆனா இருந்தா பிரதர்னோ பெண்ணா இருந்தா சிஸ்டர்னோ ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுட்டா அந்தந்த குரூப்ல உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, சேஃபா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சரிப்பா, திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே குலம் அப்படின்னு 8th புக்கில் இருக்கும் சாப்டர், அதில் திருமூலரை பற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கட்டாயமாக பழைய புக்கு படித்து தான் ஆகணுங்க, ஏன்னா 2022 நடந்த கொஷனில் எல்லாமே பழைய புக்குலன்னு தான் கேட்டிருக்காங்க, அதுக்கு எவிடென்ஸே இருக்குது. ஸோ பழைய புக்கில் வந்து திருமந்திரம்னே கொடுத்து வச்சுருப்பாங்க, அதில் இருக்குது. சரிங்களா, ஸோ ரொம்ப பெருசாக இருக்குமோ சாப்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், 8th ஓல்டு புக்கில் ஒரு 4 லைனுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட நூல் ஆசிரியர் பற்றி கொடுத்துருக்காங்க. நான் அதை பாருங்கள், அழகாக டேபிள் கட்டியே கொடுத்துட்டேன். சரிங்களா, ஸோ அதுக்கடுத்தது புது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடல்கள் கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா திருமூலத்தை பற்றியும் அதே மாதிரி ஆசிரியர் குறிப்பும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நூல்வேலியும் இருக்குது, நூல்வேலியும் ஆசிரியர் குறிப்பும் ஒன்று தான். சரிங்களா, சரி வேற எங்கன்னா திருமூலர் இருக்காரா அப்படின்னு நம்ம தேடிட்டே இருக்கும் போது 11th நியூ புக்கில் சித்தர் உலகம் அப்படின்ற சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு திருமூலரை பற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பழைய புக்கில் 8th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அகர முதலி வரலாறுன்னு இருக்கும், அதில் அகராதி என்ற சொல்ல முதல் முதல்ல பயன்படுத்தினது வந்து திருமூலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் சேர்த்து கொடுத்துட்டேன். ஸோ புது புக்கு பழைய புக்கு எங்கெல்லாம் திருமூலர் இருக்காரோ அதெல்லாம் அழகாக ஒருங்கிணைச்சாச்சு. அப்படி ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது தான் ஒன்றரை பக்கம் தாங்க வருது, ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஒன்றரை பக்கம் படிக்காமல் நேரம் ஆக போகுது, மிஞ்சி போனால் ஒரு 10-15 நிமிஷம்தான். சரி இது ஒன்றரை பக்கம் தானே கேட்பானா அப்படின்னு கேட்கும் போது, இதோ பாருங்களேன் ஆச்சரியத்துக்களே நீங்கள் முழுகிடுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்கள், நான் கடந்த 10 வருஷம் கேள்வி குரூப் 4 மட்டும் இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்லாம் நடக்குதோ அதில் பொதுத்தமிழ் இருந்துச்சுன்னா அதில் திருமூலர் கேட்டிருக்காரா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 23 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே பாருங்கள், ஒரு உதாரணம் மட்டும் காமிச்சு விட்ருவோம். இது பாருங்கள், இதில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது திருமந்திரம், திருமந்திரம்னா தமிழ் 3000 சொல்லுவாங்க. இது 2016 குரூப் 4ல கேட்டிருக்கான். நமக்கு கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 3000. இங்கே பாருங்கள், 2017 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, 2022 EO3 இப்போ லேட்டஸ்டாக. சரிங்களா, ஸோ 2022 EO3னா இந்தோரணைத்துறை, அதுலேயும் கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2016 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் நடத்துவாங்க இல்லையா, அதுலேயும் இதோ பாருங்கள் தமிழ் 3000 பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா, 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, திருமந்திரம் சைவ திருமுறையில் 10வது திருமுறையாக இருக்குதுங்க, இது ஒரு லைன். சரிங்களா,
இது வந்து 2016 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிசியில் நடத்துறாங்க இல்லையா, அதில் கேட்டிருக்காங்க இதே கேள்வி. பாருங்க 10 அப்படின்றது தான் 10வது முறை. இது 2017 EO3 எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது 2016 குரூப் 4 எக்ஸாம்லயும் கேட்டு வச்சிருக்காங்க. அடேங்க அப்பா, அது பாருங்க எல்லாமே ஆனா 2016 2017 2016. சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ 3 முறை கேட்டிருக்காங்க ரைட்டா. அடிஷ்னலா இந்த கேள்வியை அடிக்கடி கேட்கவே இல்லைங்க. மூலன் என்ற இயற்பெயர் உடையவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருமூலர் இது 2017 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். அதுக்கு அடுத்தது இது பாருங்களேன், அடுத்து ஒரு 3 கேள்வி சேமா இருக்கும். சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுவர் யாருப்பா அப்படின்னு 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க திருமூலர் சரிங்களா. ஸோ நம்ம கீவேர்டு என்ன, ஆதி சித்தர். அதுக்கு அடுத்தது இதே கேள்வி 2022 குரூப் 2 எக்ஸாம்ல ஆதி சித்தர், சித்தர்களில் ஆதி சித்தர்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். இந்த 2022 தானே கேட்டிருக்கான். இந்த ஆதி சித்தர்ன்றது வந்து பார்த்தா பழைய புக்கில் தான் இருக்கும், நான் காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது 2023 இந்த வருஷம் குரூப் 3 எக்ஸாம்ல பாருங்க ஆதி சித்தர்னு கேட்டு வச்சிருக்காங்க. அடக்கடவுளே, இப்ப லேட்டஸ்டா எக்ஸாம் அதுவும் 2022 2023 கேட்டிருக்காங்க ஆதி சித்தரை பத்தி. ஓகேங்களா, அப்போ குரூப் 4 குரூப் 2 குரூப் 3 3 எக்ஸாம்ல இந்த ஆதி சித்தரை பத்தி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இது திருமந்திரம். இது 2017 EO3ல கேட்டிருக்காங்க. இதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது 2014 குரூப் 2ல குரூப் 4ல நம்ம எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருங்க, இன்னொரு கேள்வி, ரெண்டு கேள்வியா, எஸ் ரெண்டு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அடுத்ததான் என்ன பண்ணிட்டாங்க, பாடலுக்கு வந்துட்டாங்க. இந்த பாடலை பாருங்களேன், உடம்பார் அழியின், அதை மட்டும் எடுத்துக்கிறேன், நான் பெருசா மொத்தம் படிக்கலைங்க, ஜஸ்ட் உடம்பார் அழியின். இந்த லைன் வந்து 2017 EO3 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அங்க பாருங்க, இந்த உடம்பார் அழியின் இது 2018 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்போ 2017 EO3 எக்ஸாம் கொஸ்டினை பார்த்துருந்தீங்கன்னா இது கண்ணை முடிஞ்சு டிக் பண்ணிருப்பீங்க 2018 குரூப் 4 எக்ஸாம்ல. இதுல அவன் ரெண்டு லைன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் லைன் வந்து உடம்பார் அழியின், அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். செகண்ட் லைன் வந்து திடன்பட மெய்ஞானம் அப்படின்னு இருக்கு. இந்த திடன்பட மெய்ஞானம் அப்படின்றத இங்க பாருங்க 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்ப நடந்தது பாருங்களேன், திடன்பட மெய்ஞானம் திருமூலர் அடாடா, இப்ப பாருங்க நல்லா புரியுதுங்களா. இங்க 2017 EO3 எக்ஸாம் கொஸ்டின் ஒரு முறை பார்த்திருந்தா அதே கேள்விதான் 2018 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதே கேள்வியில ஃபர்ஸ்ட் லைனை விட்டு செகண்ட் லைனை வந்து 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. இதுக்குதான் பழைய கொஸ்டினை படிங்கன்னு சொல்றது. ஏன்னா இப்ப இந்த பாடல் உங்களுக்கு ஞாபகமே இல்லைனா கூட நீங்க ஒரு முறை ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா டிக் பண்றீங்க, ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா. ரைட், சூப்பர் பா சூப்பர். அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க, அகராதி என்னும் சொல்ல முதல் முதல்ல இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது திருமந்திரம். இது 2014 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. 2013 EO3 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே அகராதின்றது 2013 குரூப் 4 எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க சரிங்களா. அவ்வளவுதாங்க, தெளிவா புரியுதுங்களா. எத்தனை கேள்வி, ஒரு கேள்வி 2 அல்லது 3 முறை ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. அந்த 3 எக்ஸாமும் நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் தான், அதான் முக்கியமான விஷயம் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து 1.5 பக்கம் தான் இங்க, அது பாருங்களேன் இதுல இங்க பாருங்க, நம்ம பார்த்த கொஸ்டின் இங்க பாருங்க, உடம்பார் அழியின் இந்த ஃபர்ஸ்ட் லைனாவே இருக்கா, செகண்ட் லைன் திடன்பட மெய்ஞானம். அப்போ இந்த 2 லைனும் மட்டுமே 18 குரூப் 4லயும் திடன்பட மெய்ஞானம்ன்றது குரூப் 2லயும் 2022 குரூப் 2லயும் கேட்டு வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல தான் இருக்கு, புரியுதா, சாரி ஓல்டு புக்ல தான் இருக்கு, கரெக்டா. ரைட்டு, அப்படியே வாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலன்றது இயற்பெயர் யாருதுன்னு கேட்டாங்களா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, தமிழ் 3000 இது 2022 EO3ல கூட கேட்டு வச்சிருந்தாங்க கரெக்டா. ஸோ இந்த 3000 இது எல்லாமே ஓல்டு புக்கில் தான் இங்கே இருக்குது, பழைய புக்கில் தான் இருக்குது, புது புக்கில் அவ்வளோவா இல்லை இந்த வேட்லாம் சரிங்களா. ரைட்டு, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது வந்து பார்த்தீங்கன்னா
புது புக்கில் நமக்கு 8th புக்கில் ஃபர்ஸ்ட் லைனாக கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களின் ஆதி, அதாவது சித்தர் உலகம்னு 11th புக்கில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயும் இருக்குதுங்க. இதில் முக்கியமான என்னன்னா இந்த சில இதில் பாருங்கள், யாம் பெற்ற இன்பம் பெற, இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் கேட்டிருக்காங்கன்னா 11th புக்கில் இருக்குது. சாரி, இங்கே யாம் பெற்ற இன்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11th புக்கில் சித்தர் உலகத்தில் இருக்குது. இந்த கேள்வி வந்து பாருங்களேன் எங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 2 எக்ஸாம்லேயும் 2022 EO3 எக்ஸாம்லேயும் கேட்டு வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், இந்த ஜஸ்ட் இந்த திருமூலரில் படிச்சிங்கன்னா ஒரு கேள்வி கன்ஃபார்ம்னு தெரியுது. இதில் உங்களுக்கு கடினம் அப்படின்னு பார்த்தா இந்த பாடல் வரி தான். இந்த பாடல் வரி அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா எத்தனை லைன் இருக்குது, பழைய புக்கில் ஒரு 4 லைன் இருக்குது, புது புக்கில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லைன் தாங்க இருக்குது. 8 × 4 = 12 லைன் பாடலாக ஞாபகம் வச்சுக்க முடியாது, கரெக்டு தானே. அதில் ஏன்னா புது புக்கில் அவ்வளோ கேட்கல, மேபி வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு லைனை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும், மீதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நூல் குறிப்பை பற்றிலாம் சரிங்களா. ஸோ இதை மட்டும் படிச்சிக்கனா ஒரு கேள்வி உறுதி அப்படின்னு தெரிய வருது. இந்த மாதிரி தாங்க நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும். ஒரு தலைப்பு எடுத்துனா அந்த தலைப்பில் கடந்த 10 வருஷமாக எப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க, எங்கிருந்தெல்லாம் கேட்குறாங்க, லேட்டஸ்ட்டு கொஷின் எங்கள் லைனில் போகிறோம், அதாவது இப்போது 2022, 2023 நடந்த எக்ஸாமு கூட ஓல்டு புக்கில் இருந்து கேட்டு வச்சுருக்காங்க. அது ஓல்டு கொஷின் கூட சொல்லலாம், இருந்தாலும் அவங்களுடைய லைன் வந்து இன்னமும் ஓல்டுலே தான் இருக்குது இந்த தலைப்புக்கு சரிங்களா. அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டுத்தையுமே வந்து ஒரே இது உள்ள வச்சிட்டேன் பாக்ஸில், இந்த பக்கம் புது புக்கு இந்த பக்கம் பழைய புக்கு, அழகாக ஒரு முறை படிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்ததாக இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு எடுத்து அதில் கடந்த 10 வருஷத்தில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, குரூப் 4 எப்படிலாம் அந்த கொஷின் வரப்போதா இல்லையா அப்படின்றத நோட்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சரி சார், இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. நம்ம டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடந்த 10 வருஷ கேள்விகள் GKவாக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி நூல்வெளி டெஸ்ட்டுன்னு நம்ம டெய்லியுமே டெஸ்ட்லாம் வச்சுட்ருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்படியே கீழே வரும்போது திருமூலர் அப்படின்னு இருக்கும், என்ன திருமூலர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போங்க. நம்ம வெப்சைட் வந்துட்டு ஒன்று இருக்காது, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர்னு இருக்கும், அப்படியே நீங்கள் நவுன் வந்து ஏன் தெரியும், ரெண்டே ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் இருக்கும் டவுன்லோடு இயர்னு, அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட்ங்க சரிங்களா. ஸோ அதிலே டைமர் ஓடும், 15, 14, 13 ஒரு 15 செகண்ட் தான் வெயிட் பண்ணுங்கள், அங்கேயே இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைனா வந்து நவுந்துட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தான் அவங்கக்கிட்ட வேறு என்ன கேட்க போகிறேன், பாய குதிரி கரடி கரடி, அதாவது நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு ஒரு மெசேஜ் மட்டும் கமாண்ட் கொடுத்துருங்க, ஒரு லைக் போட்டு விட்ருங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.